பூர் ஸ்டார் பிரியாணி அவ்வளவு ஃபேமஸ் சொல்லிட்டு இங்க செய்யற இடத்துக்கே வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு சூப்பரான இந்த ஸ்டார் பிரியாணி செஞ்சு காட்டுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். காமிச்சு சார், வாங்க சார். இது பூண்டு, பூண்டு பேஸ்ட், இது இஞ்சி பேஸ்ட், இது மிளகாய் பேஸ்ட், மிளகாய் பேஸ்ட், தயிர், தயிர், வெங்காயம், தக்காளி, இது ஆயில், லெமன், 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 ஓகே, மல்லி புதினா, சரி, இது ஏலக்காய் பட்டை, பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஏலக்காய், சூப்பர். ஓகே, இப்ப எங்களுக்கு சூப்பரான இந்த பிரியாணியை செஞ்சு காட்ட போறீங்க. காஞ்சி சார், எவ்வளவு பெரிய டேக்ஸா வச்சிருக்காரு பாத்தீங்களா? மா, இது எத்தனை கிலோ பண்றீங்க நீங்க? 10 கிலோ சார். 10 கிலோ என்ன ஆட் பண்ணிருக்கீங்க அதுல? ஆயில், ஆயில், ஓகே. காஞ்சி போச்சா போடணும். என்ன மாசா பண்றாரு பாத்தீங்களா? அப்படியே கையில வந்து அந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை எடுத்து ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது, ஒண்ணு கிடையாது, அப்படியே உள்ள சூப்பரா தூக்கி போட்டாரு. ஒரு கப்பு ஃபுல்லா பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கி கம கமன வாசனை வந்துட்டு இருக்கீங்க. சோ இப்ப நீங்க இது நல்லா என்ன இது பிரவுன் கலரா இருக்கிற வரைக்கும் வதக்குவீங்களா? சரி, கோல்டன், சூப்பர். இப்போ பூண்டாய் சார், சரி, இப்போ இஞ்சி போடணும். இந்த கரண்டி புடிக்கிற கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அவரு கைக்கும் என் கைக்கும் வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். நல்ல சாலிடா இருக்கு பாருங்க, ஆஹா, கொட்டாரு பாருங்க. கொத்தமல்லி அவருக்கே முடியலன்னு நினைக்கிறேன், அதனால கரண்டி திருப்பி வாங்கிட்டாரு. காஞ்ச பிரியாணில ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து வெங்காயம், அதை இப்ப இதுல சேர்த்துக்கிறாரு. சரி, அப்புறமா தக்காளி சார், தக்காளி, தக்காளி, சரி, தக்காளி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் சேர்த்துக்கிறாரு. எவ்வளவு அழகா இன்னும் கறி அடுப்புல பண்றாங்க பாத்தீங்களா, இவ்வளவு மாடர்னா கேஸ் இருக்கு, இன்னும் என்னெல்லாமோ விதமான குக்கிங் மெத்தட்ஸ் இருந்தா கூட இவங்க கறி அடுப்புல பண்றதுனால தான் இவங்க டேஸ்ட் அவ்வளவு பிரமாதமா இருக்கீங்க. ரொம்ப பாரம்பரிய முறையில பண்றாங்க. இந்த ஜீரக சம்பா அரிசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு ஜீரக சம்பா சாப்பிட ஜீர்ணம் ஒன்னும் இது இல்ல, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாரு பாத்தீங்களா, ஜீரக சம்பா வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதான், அதனால ஜீரக சம்பா யூஸ் பண்றோம் அப்படின்னாரு. பாரம்பரியமா பொதுவா நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்கு இல்லையா, முகலாய் பிரியாணி இருக்கு, ஹைதராபாதி பிரியாணி இருக்கு, அதே மாதிரி அந்த வரிசையில ஆம்பூர் பிரியாணி. இப்போ முகலாய், ஹைதராபாதி இதெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றாங்க, இது வந்து ஒரு டிஃபரன்ஸுக்கு வந்து சீரக சம்பா யூஸ் பண்றாங்க. சரி, இப்போ மட்டன் போடலாம் சார். மட்டன், மட்டன் போடுங்க. எவ்வளவு சூப்பரா மட்டன் சேர்த்திருக்காரு. இது எத்தனை கிலோ மட்டன் பாய்? சார், 10 கிலோ சார். 10 கிலோ மட்டன். டேய் அப்பா, சரி, இப்ப நல்லா பாயாச்சு. உப்பு போடணும் சார். இப்போ இதுல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அழகா போடுறாரு பாருங்க, கல் உப்பு தான் யூஸ் பண்றாரு. அடி, அதேதான் சார், தெரியுமா உங்களுக்கு கரெக்டா அப்படி போட்டுருவீங்க. போட்டு இப்ப சார் தயிர் போடணும் சார். தயிர், ஓகே. இது வந்து ரெகுலரா இல்ல புளிச்ச தயிரா? இல்ல, ரெகுலர், டெய்லிக்கு டெய்லி, அப்பக்கப்ப யூஸ், அப்பப்போ யூஸ், புளிக்கிற தயிர்லாம் கிடையாது. ஓகே,
இப்ப ஏதாவது தண்ணி போடணும் சார் கொஞ்சத்துக்கு. சரி தண்ணி போட்டு பாயில் பண்ணதா? ஆ அப்ப அரிசி கொட்டி போடணும். அரிசி கொட்டி போட வேண்டியதா. சோ இப்ப இதுல வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்க போறேன். ஓகே கொதிக்கிற தண்ணியா? ஆ கொதிக்கிற தண்ணி சார். ஓகே சார் இது ஆயிடுச்சு. இதுக்கு மேல லெமன் போடணும் சார். லெமன் சேர்த்துக்கணும். சரி எவ்வளவு லெமன் ஜூஸ் சார். அதுக்கப்புறம் மல்லி புதினா சார். மல்லி புதினா. ஓகே அரிசி போன சார். ஆஹா சோ அது கொதிச்சிட்டு இருக்கிற கேப்ல வந்து அரிசி போன. நீங்க தண்ணி முன்னாடி கொதிக்க வச்சிட்டீங்க. ஆமா சார். ஓகே ஆம்பூரோட ஸ்டார் பிரியாணியோட ஸ்பெஷலே வந்து இந்த ஜீரக சம்பா அரிசி தான். போடுங்க கண்டிப்பா போடுங்க. இப்ப மட்டன் மசாலாவும் குக் ஆயிட்டு இருக்கு, இந்த அரிசியும் குக் ஆயிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் தனித்தனியா அந்தந்த ரெசிபியில அவர் உப்பு சேர்த்திருக்காரு. ஹாய் சார், இப்ப ஏத்தணும். இப்ப இந்த வேக வச்ச இந்த அரிசியை வந்து அதுக்குள்ள போட போறேன். பெர்ஃபெக்ட். ஓகே இப்போ நல்லா கைவிடாம கலர்றீங்க. இது மிக்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம் மட்டும் போடணும். 20 நிமிஷம் பிரியாணி ரெடி. ரெடி ரெடி டேஸ்ட் பண்ணிடலாம். பண்ணுங்க. ஓகே இந்த கல் இப்ப மேல வைக்கிறீங்க இல்லையா? ஆமா சார். இது என்ன, இந்த டம்ப் பண்றதோட தான் போல காத்து போகல சார். இல்லையா காத்து போகாம. ஓகே ஓகே ஓகே. இட்லிக்கு சட்னி எப்படி ஒரு சூப்பரான காம்பினேஷனோ அதே மாதிரி பிரியாணிக்கு வந்து வெங்காய பச்சடியும் கத்திரிக்காய் தொக்கும். வெங்காய பச்சடி யார் வேணா பண்ணிடலாங்க, ஆனா இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இந்த பிரியாணி எவ்வளவு கிலோ டேஸ்டோ அந்த டேஸ்ட தூக்கி கொடுக்கறது வந்து இந்த கத்திரிக்காய் தொக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வாலிக்ஸ்லாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு நீங்க தான் செஞ்சு காட்ட போறீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் சொல்லுங்க. ஆயில் போடுவோம். ஓகே கடுகு, பூண்டு, பூண்டு பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், சரி வெங்காயம், ஓகே தக்காளி, சரி மல்லி, ஓகே இது சீரகம், ஓகே இது புளித்தண்ணி, இந்த கத்திரிக்காய் போடுவோம். லாஸ்ட் வந்து இந்த கத்திரிக்காய் மசாலா பவுடர் போடுவோம். கத்திரிக்காய் மசாலா பவுடர்னா அது என்ன? அது பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் இருக்கும், மஞ்சாத்தூள் இருக்கும், தனியாத்தூள் இருக்கும், வேர்க்கடலை இருக்கும், வெள்ளை எள்ளு இருக்கும். இதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணி அரைச்சி நாங்க வந்து தனியா கொடுப்போம். அது ஓனர் வீட்டுல வாங்கி வந்து நம்ம தனியா போட்டு ரெடி பண்ணி தருவோம். சூப்பர். இந்த பாய் பத்து வச்சிடலாமா? சூப்பரா பத்து வச்சு. ஓனா வச்சுட்டோம். இப்ப ஆயில் ஊத்துறேன். சரி இந்த ஆயில் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, ஏதாவது ஸ்பெஷல் ஆயிலா? இது என்ன ஆயில் சார்? இல்ல சார், இது பியூர் கடலை இருந்தாலும் அந்த மாதிரி ஸ்பெஷலா கடலை எண்ணெய் யூஸ் பண்றீங்க? எதுவுமே கத்திரிக்காய் பிரியாணி எது இருந்தாலும் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இப்ப நல்லா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும், நல்லா சூடேறணும். அது சூடேற அந்த இது எல்லாம் வந்து அடங்கணும். அது சரி சார். இப்ப வந்து பட்டை இலக்க லவங்க போடுறோம். ரெண்டு ரெண்டு பட்டை இலக்க லவங்க இது போடுறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ சூடேறி இப்ப கடலை கொஞ்சம் போடுறோம். ஓகே கடலை. ஓகே சேருவோம். சரி கொஞ்சம் பார்க்கலாம் அது ட்ரை ஆகும். இப்போ வந்து வெங்காயம் போடுறோம். ஓகே இது நல்லா சூடி வச்சு. சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பூண்டு போடுறோம். சரி பூண்டு பேஸ்ட், பூண்டு பேஸ்ட் போடுறோம். ட்ரை பண்ணு. லைஸ்டா வந்து தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணும்.
பொடி பொடியா கட் பண்ண தக்காளி சார் பொடி பொடியா கட் பண்ண தக்காளி சார் இது இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிச்சு நல்லா சூடிருச்சு இது நல்லா நல்லா கோல்டு கலர்ல வந்துருச்சு சார் சரி இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து இந்த இதுல போட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து வதக்கணும் சூப்பர் ஓகே இது நீங்க இப்ப கத்திரிக்காய் யூஸ் பண்றது வந்து வேற இப்ப நிறைய விதமான கத்திரிக்காய் கிடைக்குது இல்லையா அதுல வந்து இப்ப ஏதாவது ஸ்பெசிபிக் வெரைட்டி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்களா இல்ல பொதுவா எந்த கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்கலாமா எந்த கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்கலாம் சார் இது பார்த்தனாக்க நல்லா வதங்கிருக்கு சார் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாவும் இது பார்த்தனாக்க கொஞ்சம் ஒடியிற மாதிரி வரும் இந்த கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் ஒடிஞ்ச மாதிரி வரும் இப்ப இது வதங்கிருக்கும் போது கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சார் ஓகே உப்பு சேர்த்துக்கிறோம் ஓகே இதுல வந்து மல்லி வந்து மேல தூவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் ஆமா இப்ப இந்த பெரிய கத்திரிக்காய் அவர் ஆட் பண்ணாரு இல்லையா அது வந்து நல்லா குக் ஆகி ஒரு மாதிரி கொழ கொழன்னு வந்து இந்த பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிட்டு இருக்கணும் இப்ப இவர் குக் பண்ணிட்டு இருந்த அந்த கத்திரிக்காய் மசாலா நல்லா மசிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதுல என்ன சேர்க்கணும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது புளி கறிக்கு மசாலா சரி புளி கொஞ்சம் நமக்கு தேவையான புளி தேவைப்படுறாங்க இது பார்த்தா கத்திரிக்காய் மசாலா இது கலக்கும் சார் கத்திரிக்காய் இந்த மசாலாக்கான பவுடர் இது ஆமா இது வந்து அவங்க ஸ்டார் பிரியாணியோட ஸ்பெஷல் பொடின்னு சொல்லலாம் இல்லையா ஆமா இது போட்டு இப்ப நல்லா கலக்கணும் சரி இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியறது கத்திரிக்காய் அவ்வளவு பீஸ் பீஸா இருந்தது நல்லா குக் பண்ணி பண்ணி ஒரு மாதிரி நல்லா குழஞ்சு ரொம்ப அழகா வருது அந்த எண்ணெயோட சேர்ந்து கொதிச்சு வர்றதுனாலதான் இது அந்த தொக்கு மாதிரி இருக்கு லாஸ்டா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துறேன் சார் கொஞ்சம் தண்ணி ஆமா ஒரு சும்மா ஒரு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணி போடும் இப்போ தம் மாவாவோ இந்த எண்ணெய் எல்லாம் வந்து மேல அப்படியே தேங்கிடுவோம் தேங்கினா இது கத்திரிக்காய் மசாலா என்ன என்ன ஒரு பிரமாதமா இருக்கு தெரியுமா அதாவது நான் இங்க நிக்கிறேன் எனக்கு இந்த வாசனை அப்படியே நிஜமாவே இந்த ஊரை தூக்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவ்வளவு பிரமாதமா இருக்கு அந்த கத்திரிக்காவும் அந்த மசாலா பவுடர் ஒன்னு யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா அது போட்டதுக்கு அப்புறம் இதோட ஒரு லெவலுக்கு கூட்டிட்டு போயிருச்சுங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு பார்த்தா ரெடி ஆயிடுச்சு நல்ல என்ன என்ன பதத்துக்கு வந்திருக்கு பாத்தீங்களா இந்த கத்திரிக்காய் நல்லா பீஸ் பீஸா இல்லாம மேஷ் ஆகி நல்லா தொக்கு பதத்துக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் தொக்கும் சுட சுட ரெடி ஆயிடுச்சு ஆம்பூர் ஸ்பெஷல் ஸ்டார் பிரியாணியை வாங்க டேஸ்ட் பண்ணலாம் சுட்ட சுட பிரியாணி வந்தாச்சுங்க இப்ப பேச்சே கிடையாது முதல்ல நான் பிரியாணியை டேஸ்ட் பண்ண போறேன் சுட சுட மட்டன் பிரியாணி கூடவே நம்ம செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வெங்காய தயிர் பச்சடி இப்ப இது மூணுத்தையும் நான் டேஸ்ட் பண்ண போறேன் ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்ங்க மட்டன் வெள்ளாட்டு கறி சொன்னாங்க இல்லையா அது அப்படியே ஜூசியா அந்த தம் குக்கிங்ல அப்படியே ஊறி அவ்வளவு பிரமாதமா இருக்கு அண்ட் மெயினா சொல்லணும்னா அந்த ஜீரக சம்பா அரிசி யூஸ்வலா வந்து நம்ம இந்த முகலாய் பிரியாணி ஒரு ஹைதராபாத் பிரியாணியில இருக்கிற மாதிரி இந்த பாஸ்மதி அரிசி தான் நான் சாப்பிட்டிருக்கேன் அது அந்த பாஸ்மதி அரிசிக்கே ஒரு ஃபிளேவர் இருக்கிற மாதிரி இந்த ஜீரக சம்பாக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபிளேவர் ஒன்று இருக்கு அடுத்தது